Hi friends, welcome back to my channel, Bheema's Fitness. Okay guys, today topic we are going to talk about how to become more attractive in just 30 days. That content in the video, we will clear up. Video kula porukkunnadi indha channel subscribe pannadhavanga marakkama subscribe pannunga apdiye pakkathula irukkira bell button ay click pannunga appo dhaan na podra next video ungalku notification a varum. How to become more attractive in just 30 days appdi sonna unna neenga nenikkalam eppadi dark a irukkira skin white skin aakkiradhu illa perusa irukkira mooka eppadi sinnada aakkiradhu appdi neenga nenikkalam andha mari content la illa innikku nama enna paakka porom appadina physical avum mental avum mathavanga munadi nama eppadi alaga attractive a theriyano adukundana oru 6 tips dhaan indha video la nama clear a paakkalam. So indha video va skip pannama full Let's start. Tip number 1, 3 liter of water drinking daily. Nama human body la pathinga 75% of body la vandu enna irukku appdin pathinga water da irukku. Nama daily 3 liter of water nama drink pandranaala nama kodambukku enna mulla kadaikku appdin pathinga nama odambula irukkira toxins ella veliyerirum. Adu mattum illama nama skin pathinga appdina romba bright avum romba clear avum irukum. Tip number 2, eat healthy foods, avoid fast food. Idhukku example enna appdin pathinga oruthanga gym ku polam avangaloda workout efficiency 100 la ethana percentage irukum appdin pathinga 30% mattum dhaan workout la efficiency irukum balance 70% of efficiency edhila irukum appdin pathinga nama diet and rest la mattum dhaan irukum. So nama diet la adhigama concentration kuduthom appdina romba strong avum romba healthy avum irukalam. Tip number 3, start exercising. Nama mathavanga munadi romba attractive a theriyanum appdina nama physical look la vandu nama adhigamana concentration kudukanum adukku nama enna pannanum appdin pathinga வீக்லி 3 டைம்ஸ் வந்து நம்ம எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த எக்ஸசைஸ் எல்லாம் நம்ம ஜிம்முக்கு போய் தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை, நம்ம வீட்லயே பண்ணலாம். இந்த சேனல்ல கூட நான் அதுக்கேற்ற மாதிரி ஹோம் ஒர்க் அவுட்டுக்காக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை வேணா நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம எக்ஸசைஸ் பண்றதுனால நம்ம பிசிக்கலி நம்ம லுக் வந்து ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்ம மென்டலி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கும் ஆகணும். ஸோ ஸ்டார்ட் எக்ஸசைசிங். டிப் நம்பர் 4, ரீட் 10 pages புக் டெய்லி. நான் வந்து ஸ்கூல் ஆர் காலேஜ் படிக்கும் போது எனக்கும் புக்குக்கும் செட் ஆகாது, பட் நான் 2022 ரெசல்யூஷனில் என்ன வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு புக்கில் வந்து 10 to 15 pages வந்து நான் டெய்லியும் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெசல்யூஷன் வச்சேன். அது இப்போ வரை கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஒன் ஆஃப் த வொர்த் ரெசல்யூஷன் இன் மை லைஃப் அப்படின்னு கூட சொல்லலாம். நான் ஃபஸ்ட்டாக என்ன புக் படித்தேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிச் டேட் அண்ட் புவர் டேட் அப்படிங்கிற ஒரு ஃபினான்ஷியல் ஒரு புக் படித்தேன். புக் கேன் சேஞ்ச் யுவர் லைஃப், சீரியஸாக சொல்கிறேன், புக் கேன் சேஞ்ச் யுவர் லைஃப். ஒவ்வொரு புக்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆத்தரோட பர்சனல் ஒப்பீனியன் இருக்கும், அந்த ஒப்பீனியனை வந்து நம்ம லைஃபோட நம்ம மெர்ஜ் பண்ணிட்டு அதில் கிடைக்கிற ஆன்சர் தான் நம்ம லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் புக் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்கள் நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். டிப் நம்பர் 5, மெடிடேட் ஃபார் 5 minutes டெய்லி. இப்போ வர்ற காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காசு பணத்துக்கு எல்லோரும் ஓடுறத விட அவங்க லைஃபோட நிம்மதிக்காக தான் அதிக பேர் ஓடுறாங்க. அதுக்காக நீங்கள் ஓடவெல்லாம் தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 5 minutes மட்டும் நீங்கள் மெடிடேட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மென்டல் வெல்னஸும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், அண்ட் உங்கள் ஃப்யூச்சரில் உங்கள் மைண்டோட ஃபோக்கஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் 1 day 5 minutes மெடிடேட் பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக 6th டிப் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீப் 7 to 8 hours டெய்லி. இப்போ லாஸ்ட்டாக சொன்ன 5 tips நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்ம டெய்லி 7 to 8 hours வந்து நம்ம ஸ்லீப்புக்கு ரொம்ப கான்சன்ட்ரேஷன் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அது நார்மல் ஸ்லீப்பாக இருக்கக்கூடாது, பெட்டர் ஸ்லீப்பாக இருக்கணும். வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் த நார்மல் ஸ்லீப் அண்ட் பெட்டர் ஸ்லீப் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா நார்மல் ஸ்லீப் அப்படின்னா நம்ம நார்மலாக தூங்கிட்டு காலையில் நினைக்கிறது தான் நார்மல் ஸ்லீப். ஓகே, இப்போ பெட்டர் ஸ்லீப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 9 PM டு 5 AM தான் பெட்டரான பெர்ஃபெக்டான டைம் டு ஸ்லீப். ஓகே, ஸோ நமக்கு பெட்டர் ஸ்லீப் 7 to 8 hours வேணும் அப்படின்னா நம்ம வந்து நம்ம தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம சாப்பிட்ருக்கணும். அது மட்டும் இல்லாமல் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதை ஆஃப் பண்ணி அட்லீஸ்ட் 2 hours கழிச்சு தான் நம்ம தூங்கவே ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் நமக்கு பெட்டர் ஸ்லீப். ஸோ காய்ஸ், இப்போ லாஸ்ட்டாக சொன்ன ஒரு 6 tips நம்ம ஒரு 21 days வந்து நம்ம வித்தவுட் எனி சிங்கிள் டே ரெஸ்ட் ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுக்காமல் நம்ம இந்த 6 tips நம்ம 21 days ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு கிரேட்டான பெட்டரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த 6 tips வந்து நம்ம ஒரு கோலாக நினைக்காம இதை வந்து நம்ம லைஃபோட ஒரு ரொட்டீன் ஹேபிட்டாக நம்ம வந்து இதை மாற்றணும். இதை மாற்றிட்டோம் அப்படின்னா நம்ம மற்றவங்க முன்னாடி ரொம்ப அட்ராக்டிவாகவும் ரொம்ப பெர்ஃபெக்டாகவும் நம்ம தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் நெவர் ஃபார்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் தேங்க்யூ. பாய் பாய் பாய்.